டெல்லியில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் இந்த ஆட்சியை கபாலிகாரம் செய்ய முயற்சி செய்து வருவதாக எம்எல்ஏக்கள் தெரிவித்துள்ளனர். மனிதநேய மக்கள் கட்சி பொதுச் செயலாளர் தமீமுன் அன்சாரி, கொங்கு பேரவை தலைவர் தனியரசு ஆகியோர் பரோலில் வெளிவந்துள்ள பேரறிவாளனை சந்தித்த பின் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது எங்கள் கூட்டணியின் ஆதரவு யாருக்கு என்பதை தகுந்த நேரத்தில் முடிவெடுத்து அறிவிப்போம் என்றனர். மேலும் தற்போதைய அரசின் நடப்பு நிகழ்வுகள் வருத்தம் அளிப்பதாகவும், தமிழகத்தில் பாஜக மக்கள் விரோத போக்கில் ஈடுபடுவதால் அவர்களின் வலையில் இந்த அரசு விழுந்துவிடக் கூடாது என்று தெரிவித்தனர். இந்த ஆட்சி என்பது மாண்புமிகு அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆட்சி. இந்த ஆட்சியை கபாலீகரம் செய்வதற்கு டெல்லியில் இருக்கக்கூடிய சில தீய சக்திகள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதிலே தோழமை கட்சிகளாக இருக்கக்கூடிய கூடிய எங்கள் மூன்று கட்சிகளுக்கும் இதில் உடன்பாடு இல்லை. அதிமுகவுடைய அரசு ஐயா எம்ஜிஆர் அவர்களுடைய வழியில், மாண்புமிகு ஜெயலலிதா அம்மா அவருடைய வழியிலே செயல்பட வேண்டும் என்பது தான் எங்களுடைய விருப்பம். அதனுடைய நடப்பு நிகழ்வுகள் பல வருத்தங்களை எங்களுக்கு தந்திருக்கிறது. நீட் தேர்வு உள்ளிட்ட விவகாரங்களில் நாங்கள் இந்த ஆட்சியிடமிருந்து மிகுந்த வருத்தத்தை கொண்டிருக்கிறோம். சகோதரி அனிதா அவருடைய தற்கொலை தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சமீபத்தில் நடைபெற்ற எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் கூட அதற்காக ஒரு அனுதாப தீர்மானம், இரங்கல் தீர்மானம் கூட நிறைவேற்றாதது தோழமை கட்சியான எங்களுக்கெல்லாம் மிகுந்த வருத்தத்தை தந்து கொண்டிருக்கிறது.